வெல்கம் டு மிலா கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம மிலா கிச்சன்ல பார்க்க போறது என்னன்னா, நம்ம உருளைக்கிழங்கு வச்சு ஸ்டஃபிங் உள்ள கொடுத்து நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் பண்ண போறோம். சப்பாத்தி மாவு பிணைஞ்சு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி சாஃப்டா இருக்க மாதிரி இருக்கட்டும். பிணைஞ்சு நானும் அளவா எடுத்து வச்சிருக்கேன். இப்ப உருளைக்கிழங்கு கைகளால நல்லா மசிச்சுக்கோங்க. நல்லா மசிப்படுற மாதிரி மசிச்சுக்கிறோம். இப்ப இது கூட தனி மிளகாத்தூள், உப்பு, மிளகு சீரகத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாக்களை நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம துருகி வச்சிருக்கோம் ஒரு கேரட்டை, இந்த மாதிரி துருகின கேரட்டை, துருவின கேரட்டை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பெரிய சைஸாவே நம்ம ரவுண்டா பரத்திடணும். இந்த மாதிரி ஃபுல்லா இந்த மாதிரி பரத்திக்கோங்க. இப்ப இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி நம்ம வச்சு விடணும். எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி சப்பாத்தியில வச்சு விடுங்க. இப்ப எல்லா இடங்கள்லயும் இந்த மாதிரி நம்ம வச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம அப்படியேவும் இப்போ இதை அப்படியே நம்ம ரோல் பண்ணி விடணும். இந்த மாதிரி ரோல் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ரோல் பண்ணி இப்படி எடுத்துக்கலாம். இப்படி கவர் பண்ணி இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பீஸ் இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி நம்ம கைகளால அமுக்கி இப்படி விட்டுக்கணும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்ப நம்ம கைகளால இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி எடுத்து விடுங்க. மசாலா கொஞ்சம் வெளியில விடுற மாதிரி மாவு கொஞ்சம் இப்படி இருக்கும், நல்லா டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிக்கணும். இப்ப எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி கொஞ்சமா நீங்க எண்ணெய் விட்டுக்கங்க. காஞ்சிருச்சு, இப்ப ஒன்னு நம்ம வச்சு விடலாம். நிறைய எண்ணெய் சேர்க்க தேவையில்லை, இப்படியே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வேகட்டும் ஒரு சைடு. இப்ப இன்னொரு சைட திருப்பிக்கலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதை குழந்தைகளுக்கு நீங்க லஞ்சா கூட வச்சு விடலாம். இந்த மாதிரி உங்கள் செல்ல குழந்தைகளுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக செஞ்சு கொடுங்க. மிலா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ ரெண்டு சைடும் நமக்கு வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு உருளைக்கிழங்கு இருந்தாலே போதும். நைட்லேயும் கூட நீங்கள் உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுக்கோங்க. உங்கள் குழந்தைகளுக்கு காலையில் லஞ்சுக்கு டிஃபனுக்கு வச்சு விடலாம். காலையில் எழுந்திரிச்சு சீக்கிரமாக இந்த மாதிரி டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் ஆப்ஷனை செக் பண்ணுங்கள். வீடியோ வச்சு பண்ணதுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.